இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ரிசர்ச் ஒன்று செய்ய போகிறீங்கண்டா, அங்கே மெயின்டைன் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ்களை நீங்கள் என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ரிசர்ச் ப்ரொஜெக்டை வந்து செய்யணுமோ அங்கே வந்து செய்யக்கூடிய ஸ்டெப்ஸ்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ரிசர்ச் ஒன்று நாங்கள் யூனிவர்சிட்டி ப்ரொஜெக்டுக்கு இல்லாட்டி எம்எஸ்சி ஏதாவது ஒரு ப்ரொஜெக்டுக்கு வந்து நாங்கள் ரிசர்ச் செய்யணுமாண்டா, முதலாவது ஸ்டெப் வந்து ஃபைனலைஸ் ஜேர்னல் இண்டெக்ஸின். இதுதான் வந்து முதலாவது நாங்கள் ரிசர்ச் ப்ரொபோசல் ரிசர்ச் ஒன்று செய்ய முன்னம் நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது ஸ்டெப். அடுத்து வந்து ரிசர்ச் சப்ஜெக்ட் செலெக்ஷன். எந்த பாடத்தில் வந்து நீங்கள் ரிசர்ச் செய்ய போகிறீங்களோ அந்த சப்ஜெக்டை வந்து முதலாவதாக செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்களாண்டா, நெட்வொர்க்கிலேயோ மெஷின் லேர்னிங்கிலேயோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இல்லாட்டி டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அந்த பாடங்கள்லேயோ எந்த பாடத்தில் செய்ய போகிறீங்க, ரிசர்ச் சப்ஜெக்ட் செலெக்ஷன் தான் அடுத்த வந்து ஸ்டெப்ஸ். நீங்கள் எந்த பாடத்தில் வந்து உங்களுக்கு தேவையான ரிசர்ச்சை வந்து செய்ய போகிறீங்கன்றது தான் அடுத்த வந்து ஸ்டெப்ஸ். ரிசர்ச் சப்ஜெக்ட் செலெக்ஷனுக்கு அடுத்ததாக வந்து ரிசர்ச் டாபிக் செலெக்ஷன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்டை தெரிவு செய்துட்டீங்கன்னா, மெஷின் லேர்னிங்கோ ஏதாவது நெட்வொர்க் எந்த பாடத்தில் தான் செய்ய போகிறேன்னு தெரிவு செய்துட்டீங்களா, அடுத்தது வந்து எந்த டாப்பிக்கில் செய்ய போகிறீங்கன்ற ரிசர்ச் டாபிக் செலெக்ஷன். நெட்வொர்க்கிலேயோ நெட்வொர்க் அடுத்தீங்கன்னா வேனட் மேனட் எனி அதே மாதிரி இருக்கிற ஏதாவது செக்யூரிட்டி அட்டாக் அதுகள் சம்மந்தமாகவோ அப்படி நீங்கள் டாபிக் செலெக்ஷன் தான் அடுத்தது. அடுத்தது வந்து லிட்ரேயர்ஸ் ரிவ்யூ லிட்டிய சர்வே ரைட்டிங். இதுதான் வந்து அடுத்து ஒரு ரிசர்ச் ப்ரொப்போசல் ஒன்று நீங்கள் ரிசர்ச் ஒன்று செய்ய போகிறீங்கன்னா அடுத்த ஸ்டெப். அடுத்த வந்து ஹே ஸ்டடி ரைட்டிங். இங்கே வந்து நீங்கள் லிட்ரேச்சர் ரிவ்யூ லிட்ரேச்சர் ரிவ்யூ வந்து எழுதிட்டீங்கன்னா அங்கே இருக்கிற மெயின் ப்ராப்ளம் அங்கே இருக்கிற என்ன இஷ்யூவோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ணுவதற்குரிய இதை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து கேஸ் ஸ்டடிஸ் ரைட்டிங். நீங்கள் லிட்ரேச்சர் ரிவ்யூ எழுதினீங்கன்னா அங்கே இருக்கிற தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அடுத்த ஸ்டேஜ் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அதில் வந்து நாங்கள் எங்களோட ரிசர்ச்சில் இருக்கிற கப்ஸ்களை ஃபைன் பண்ணி அதோட வந்து கப்ஸ்களை ஃபைன் பண்ணுறது அதோட வந்து இம்பார்ட்டன் ஆஃப் யுவர் ரிசர்ச் கப்ஸ்களை ஃபைன் பண்ணி அந்த கப்ஸ்களுக்குரிய சொல்யூஷனை வந்து கொடுக்குறதான் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேஜ் வந்து ரைட்டிங் ரிசர்ச் ப்ரப்போசல். நாங்கள் எல்லாம் எங்கள் ரிவ்யூ எல்லாம் எழுதின பிறகு நாங்கள் அவங்களுக்கு வந்து ரிசர்ச் ப்ரப்போசல் சப்மிட் பண்ணணும். அதுதான் வந்து அடுத்த ஸ்டெப். ரிசர்ச் ப்ரப்போசல்ன்னு எழுதணுமெண்டா அதுக்கு வந்து நிறைய நேரம் எடுக்கும். அங்கே வந்து நாங்கள் ரெஃபரன்சஸ் எந்த பேப்பர் ரிசர்ச் பேப்பர்ஸை யூஸ் பண்ணினாங்க அங்கே இருக்கிற ரோவிங் சிஸ்டம் ஆர்கிடெக்ச் அதுகள் சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸையும் அங்கே என்ன மெதடாலஜி யூஸ் பண்ணினீங்க அது சம்மந்தமான மெதடாலஜி லிட்ரேச்சர் ரிவ்யூ அங்கே இருக்கிற நீங்கள் எந்தெந்த ரிசர்ச் பேப்பரை யூஸ் பண்ணினீங்க அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எழுதுறது தான் வந்து ரிசர்ச் ப்ரப்போசல். இதுதான் ரிசர்ச் நீங்கள் ரிசர்ச் என்ன செய்ய போகிறீங்கன்றா ப்ரப்போசல் எழுதுறதுக்குரிய ஸ்டெப்ஸ். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.